Hi, hello, vanakkam and welcome to Shafi Zone and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Hi, hello, vanakkam and vandanam. இது ஸ்டார் கே. தமிழ்நாடே தண்ணீர்ல தத்தளிச்சு பாத்துறோம். ஆனா கண்ணீர்ல தத்தளிச்சு பாத்துக்கிங்களா? நிறைய இப்படி கண்ணீர் விட்டு கதற அளவுக்கு அவங்களுக்கு என்னதான் ஆச்சு, அப்படி அவங்க பட்ட கஷ்டம் தான் என்ன அப்படிங்கறத மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு வைங்களே, உங்களுக்கே சிரிப்பு வரும். சே, உங்களுக்கே கண்ணில் கண்ணீர் வந்துடும். அவ்வளவு நிகழ்ச்சிகளை வந்து இந்த விஜய் டிவி வரலாற்று ஹோஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஷோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஷோ. ஆமா, ஏன்னா அண்ணனை இது வரைக்கும் காமெடி பண்ணி தானே பாத்திருக்கோம். பாத்திருக்கீங்கல்ல, அங்க வந்து நாலு சோஃபா இருக்கு. சரி, பார்த்துருக்கோனே வச்சுப்போம். ஆனா இப்ப அண்ணனை வேற ஒரு பரிணாமத்துல பார்க்க போறோம். அதாவது இந்த மாதிரி நிறைய இந்த ஷோவோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் மனசுல இந்த ஷோவை பத்தி என்ன இருந்துச்சுன்னா அற்புதமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பட் ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா வழக்கம் போல எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா தான் இருந்தாங்க. இப்படி எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும் போது திடீர்னு தெரியாம டிஜேவோட கை ஒரு சோகமான பாட்டு மேல பட ஆடியன்ஸ் ஒரு ரெக்வெஸ்ட். இப்படி நம்ம மகேசனை கண்ணு ஃபுல்லா ஜலம் வச்சிட்டார். அது மட்டுமா, பேடான கமெண்ட்ஸ் வேண்டாம். ஐயோ அண்ணே, நான் நல்ல கமெண்ட்ஸ் தானே சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு எதுக்கு இப்படி சின்ன புலத்தனமா அழுதுகிட்டு இருக்க? எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவன் மட்டும்தான். அவங்க வந்து எல்லாருமே அதாவது ஊர்ல இருக்கிற பய பிள்ளைங்க எல்லாம் வெட்டியா ஜாலியா இருக்கும் போது நீங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மிஸ் பண்ணி எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக உழைக்கிறீங்க. 15 நாள்ல ஒரு நாள் வீட்டுல இருந்தாரு, மிட் நைட்ல வருவேன், அதிகாலையில கிளம்பிடுவோம். நம்ம பொருளாதாரத்தை கொடுக்கலாம், ஆனா உண்மையான பாசம் இதெல்லாம் நம்ம திரும்பி பாக்குறப்ப எல்லாமே மிஸ் ஆயிருக்கோம். ஐயோ, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குதே. குடும்பத்துக்காக இங்க இருக்கவங்களெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களெல்லாம் இவங்களோட கம்பேர் பண்ணும் போது ஒண்ணுமே இல்ல போலயே. ராமரண்ணா முதல் முறையா எமோட் ஆயினா இன்னைக்கு தான் பாக்குறேன். அதாவது ராமரண்ணனுக்கு இவர் முன்னாடியே ஒரு ஹிண்ட் கொடுத்தாராமா, பழக தோஷத்தை காமெடியா எதுவும் பேசி தொலைஞ்சிடாதனே, வராத எமோஷனல வர வச்சு பேசணும், புரியுதுல அப்படின்னு. ஒரு நாள் வந்து ஷூட்டிங் வந்து தள்ளி போனாலோ போஸ்ட் பண்ணாலோ அவ்வளவு ஒரு சந்தோஷப்படுவாங்க குழந்தைங்க. ஐயோ ராமரண்ணே, மகேசனை இவ்வளவு ஹிண்ட் கொடுத்து நார்மலா பேசிக்கிட்டு இருக்கேனே, எமோஷனலா ஏதாச்சும் ட்ரை பண்ணுனே. எப்படி சொல்றேன்னு தெரியல, ரொம்ப எமோஷனல். ஷூட்டிங்ல என்ன குழந்தைங்க ஜாலியா இருக்கும், ஏன்னா அப்பா நம்மளோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெரி ட்ரூ. ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இந்த ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் லீவ் போட்டு எது சொன்னாலும் சரி, பின்னாடி ஒரு சோகமான மியூசிக்க போட்டு மேட்ச் பண்ணிடுவீங்க. இது வந்து காட் கிஃப்ட். நான் ஷூட்டிங் போனாதான் எங்களுக்கு சாப்பாடு. நான் கூட வேலைக்கு போனாதாங்க சாப்பாடு. ஐயோ, சாதாரணமா சொல்ல கூடாது இல்ல, கொஞ்சம் கண் கலங்கிட்டே சொல்லணுமோ? நான் கூட வேலைக்கு எல்லாம் போனாதான் சாப்பாடு. வெட்டியா வீட்டுல இருந்தா தெண்டச்சோறு நாயே வெளியே போடா அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. என் கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். எல்லா உழைப்புமே இவனுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் எந்த வெளியூர் போனாலும் என் பொண்ணுக்கு போன் பண்ணவே மாட்டேன். ஏன், போனை மறந்து வீட்டிலே வச்சுட்டு போயிருவீங்களா?
சரி அதெல்லாம் இருக்கட்டும், எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் அழுதுட்டே பேச ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ அழமாட்டேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருப்பேன். அப்ப இதுக்கு மேல உங்ககிட்ட கண்டென்ட் கிடைக்காது, நம்ம அடுத்த ஆள்கிட்ட போயிடலாம். இப்ப அந்த நிலைமையில நான் பொண்ணை விட்டுட்டு இப்ப வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வீட்லயும் எல்லாரும் வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் வேலைக்கு போறத வந்து ஒரு உபாதியா வச்சு இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லப்பா. இவளோட நான் ஆக்சுவலி டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அவளுக்கு 10th மந்த்ல இருந்தே நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஆசையா பெத்தேன், பொன் குழந்தை வேணும் வேணும்னு. ஏன் இப்படி உசுர வாங்குறீங்க? இதெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு அழுக வரல. இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா, அதை நினைச்சா மட்டும்தான் எனக்குலாம் அழுக வருது. முடியல, எங்களாலையும் சத்தியமா முடியல. அதிகமா குடுத்தாதான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது தப்பு இல்ல. அந்த பிள்ளைக்கு அன்பும் ஒண்ணு தேவை அப்படின்றத யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஆமா, அது புரிஞ்சிருந்தா இப்படி ஒண்ணுமே இல்லாத கண்டென்ட்டுக்கு வந்து அழுது ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணுவாங்களா? ஏன்னா வாழ்க்கையில நம்ம எதை சொத்து நினைக்கிறோமோ அது சொத்தே இல்ல. நம்ம கூட இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய சொத்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு டைம் வருது. அதுக்கெல்லாம் ஒரு டைம் வருது, ஆனா உங்க எமோஷனல் காமெடியை முடிக்கிறதுக்கு ஒரு டைம் வராதா? அது எப்ப வரும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அது மாதிரி ஒரு ஆனந்தம் நமக்கு எதுவுமே இல்ல. ஆமா ஆமாண்ணே, அதனால சட்டு புட்டுன்னு முடிச்சு விட்டுருங்க. ஓகே, இதே மாதிரி நிகழ்ச்சியான மகிழ்ச்சியான தருணங்கள் நடந்துகிட்டே இருக்க போது இந்த ஸ்டார் கிட் ஷோல. என்னது திரும்பவும் முதல்ல இருந்தா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷோவா மாறிக்கிட்டே இருக்குங்கிறதுல எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. தொடர்ந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஸ்டார் கிட்ஸ். பிரேக் விட்டீங்களா? சரி ஓகே, இப்ப கேட்டு பாப்போம். ஆமா, எதுக்கு இப்படி எல்லாரும் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா? எனக்கு ரொம்ப கோவம் வருது, பேமெண்ட் வேணும்ன்றதுக்காக தான் ஷோல கண்டினியூ உட்கார்ந்திருக்கேன். ஓ, எல்லாம் பேமெண்ட்டுக்காக தானா? பேமெண்ட் வேணும்ன்றதுக்காக தான் ஷோல கண்டினியூ உட்கார்ந்திருக்கேன். நானும் உட்கார்ந்திருக்கேன். சரி ஓகே, அப்ப எல்லாரும் அழுவ ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய நிறைய எனிவே, இன்னைக்கு இந்த அருமையான அற்புதமான எமோஷனல் வீடியோவை பார்த்து எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எமோஷனல் சீனை பார்த்து இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அருமையா எமோஷனல் காமெடி பண்ண முடியும்னு நீங்க நிரூபிச்சிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் 300K சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு இன்னொரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் ரெகுலரா வரும். சோ பிக் பாஸ் லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆஜராகுங்க. சோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். லிசன்ஸ் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை, அண்ட் டேக் கேர். நிறைய நிறைய டப்பா அமுகு டுமுகு அமாய்டு.